கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ராஜஸ்தானில் பட்டாசு விற்பனைக்கும் வெடிப்பதற்கும் தடை விதித்து அம்மாநில முதலமைச்சர் அசோக் கில்லாட் உத்தரவிட்டுள்ளார் கொரோனா தடுப்பு குறித்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அசோக் கில்லாட் இந்த சவால் மிகுந்த நேரத்தில் மக்களின் உயிர்களை பாதுகாப்பது அரசாங்கத்திற்கு மிக முக்கியமானது என்றார் முறையான சான்றிதழ் இல்லாமல் இயங்கும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் வாகனங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நவம்பர் முப்பதாம் தேதி வரை பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கலாமா என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் டெல்லி உள்ளிட்ட நான்கு மாநில அரசுகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் காற்று மாசு அதிகரித்து வருவதை கருதி பட்டாசுக்கு தடை விதிக்க கோரி சந்தோஷ் குப்தா என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் நீதிபதிகள் நவம்பர் ஏழாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை பட்டாசு வெடிக்க தடை விதிக்கலாமா என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர் மேலும் டெல்லி ஹரியானா பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலும் விளக்கம் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகிற பதினாலாம் தேதி நாடு முழுவதும் தீபாவளி பண்டாடி பண்டிகை கொண்டாடும் நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளது ராஜஸ்தானில் பட்டாசு வெடிக்க ஏற்கனவே அம்மாநில அரசு தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்